ஜனாதிபதி வேட்பாளர் கௌரவ சஜித் பிரேமதாச அவர்களே, அவருடைய பாரியார் அவர்களே, ஐக்கிய மக்கள் கூட்டணியுடன் இணைந்திருக்கின்ற சகல கட்சி தலைவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் கூடுதலாக பேசுவதற்கு இங்கு வரவில்லை. நான் கடந்த வாரம் ஒரு பரிசளிப்பு விழாவுக்கு சென்றிருந்தேன் ஹட்டனில். கிட்டத்தட்ட 1500 ஐந்தாம் வகுப்பு புலமை பரிசில் பெற்ற பிள்ளைகளுக்கு பரிசல்கள் கொடுக்கப்பட்டது, பதக்கம் அணிவிக்கப்பட்டது. அந்த நிகழ்விலே வந்திருந்த சில ஆசிரியர்கள் சில கேள்விகளை கேட்டார்கள். அதாவது, இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி யார் என்று கேட்டார்கள். இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே என்று சொன்னார்கள். அடுத்த கேள்வியாக அவர் கேட்டார்கள், இந்த நாட்டினுடைய அடுத்து வர தேர்தல் எப்போ வருதுன்னு கேட்டார்கள். 21ஆம் தேதி தேர்தல் வருது என்று சொன்னார்கள் அந்த பிள்ளைகள் சொன்னாங்க. அடுத்த கேள்வியாக கேட்டார்கள், இந்த நாட்டினுடைய அடுத்த ஜனாதிபதி யார் என்று. ஒட்டுமொத்தமாக சொன்னது சஜித் பிரேமதாச என்று. மாம்பேத்தரே கியாண்ட கமதி பௌகே தாவசல மமகியா ஹட்டன் பத்தே இஸ்கோல எக்தாஸ் பன்சியாக் பித்தர லமாய் ஸ்காலர்ஷிப் லமாயின்ட்ட பிரைஸ் கிவிங்க கேட்டேன். ஏ விழாவ எத்தனை இன்ன குருவரு ஹவா வர்த்தமான ஜனாதிபதி கவுது கேலாம் எத்தக்கோட்ட எகொள்ள கியூவா வர்த்தமான ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கேலாம் இலங்க கொஸ்டின் எவ்வா கவதா மேரட்டே எலெக்ஷன் கேலாம் எவ்வா விசியக் பண்ணிதா செப்டம்பர் விசியக்க எலெக்ஷன் கீழ கியூவா அநாகத்த ஜனாதிபதி நத்தாங்க என்ன ஜனாதிபதி கவுது கீழ எவ்வா சஜித் பிரேமதாச கேலாம் ஏ பஸ் ஸ்காலர்ஷிப் லாமாயின்ட்டு புள்ளுவாண்ணாங்க ஏகோலங்க பேரண்ட்ஸ்லாம் கீழே ஏத்தி அநாகத்த ஜனாதிபதி சஜித் பிரேமதாச கேலாம் ஏக்க கியாண்டதம்மா மெத்தனை கமத்தி ஒன்று இல்லங்கட்ட மக மட்ட கியாண்டதுன்னு தங்க வர்த்தமான ஜனாதிபத்துமா மெய் பழ வேண்டிதா நூறலிய டேவிலா நூறலிய கொட்டகல டேவிலா லுக்குர் ரசிமத்தி எல்லாம் மெய்தின மெய்தின எதி எத்துமா பொருந்துனா வத்துக்கம் கருண்டா எக்தாஸ் பன்சியா படி தெனுவா கீழ பொருந்துனா ஏய் மனுஷனானேக்கார எவாகம லங்கா கம்கரு காங்கிரசே நாயகத்துமா அத்துலு இய பெருதான் மந்த பிரவர்த்தியா கீனவா மம்மே பொருந்துனே கீழ் நே கீழ எக்தாஸ் அத்திய மம்ம பொருந்துடுண்ட ஏமனார் ஜனாதிபதி மே மாச தகட்ட எத்த கேப்பு லொக்குமா பொருவா மேய்க்க வேண்டும் மம்மே அவஸ்தாவுக்கு ஆண்டோன ஜனாதிபதி அவர்கள் மே தினத்திலே 1700 ரூபாய் சம்பளம் தருவதாக சொன்னார்கள். ஆனால் நேற்று ஒரு நிகழ்விலே சொல்றார், நான் சொல்லல, நான் 1700 ரூபாய் சம்பளம் தாரேன் நான் சொல்லல என்று சொல்லுகின்றார். இது எவ்வளவு தூரம் பொய்யான ஒரு விஷயம் என்பதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், மலையக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை தான் நான் தெரிந்து கொள்கின்றேன், சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஆகவே இந்த நேரத்திலே எங்களுடைய ஜனாதிபதி அபேட்சகர் கடந்த முறையும் அவருக்கு நாங்கள் முழுமையான ஒற்றுமை கொடுத்தோம், இந்த முறையும் அவருக்கு முழுமையான ஒற்றுமையை நாங்கள் கொடுக்கின்றோம். இந்த நாட்டினுடைய எதிர்கால ஜனாதிபதியாக சஜித் பிரேமதாச அவர்கள் இந்த நாட்டிலே வர வேண்டும் என்பதை நாங்கள் இந்த நேரத்திலே மலையக மக்கள் முன்னணி அதோட தமிழ் பேசும் மக்களுடைய சார்பிலே தமிழ் முற்போக்கு கூட்டணி சார்பிலே அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். எதிர்காலத்திலே அவர் இந்த நாட்டினுடைய நான் நினைக்கிறேன் ரணசிங்க பிரேமதாஸ் அவர்கள் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்த பொழுது தமிழ் மக்களுக்கு மலையக மக்களுக்கு விசேஷமாக அதிகமான வேலை செய்ய கொடுத்த ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாஸ் என்பவர்களை நாங்கள் மறக்க முடியாது. இந்த நாட்டினுடைய இன்று பிரஜா உரிமை கிடைப்பதற்கு ரணசிங்க பிரேமதாஸ் அவர்கள் காரணமாக இருந்திருக்கின்றார். ஆகவே அவருடைய புதல்வர் இந்த நாட்டினுடைய எதிர்கால ஜனாதிபதியாக வந்து மலையக மக்களுடைய பல்வேறுபட்ட பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அவர் எங்களுக்கு பொருந்தி இருக்கின்றார். இந்த சிறுதோட்ட முகாமையாளர்களை முறைமையை கொண்டு வருவதற்கு அவர் பொருந்தி இருக்கின்றார். அதுபோல
மலையகத்தில் இருக்கின்ற கல்வி வளர்ச்சி, பொருளாதாரம், சுகாதாரம் போன்ற வளர்ச்சிகளுக்கு அவர் உத்வேகம் கொடுப்பதாக எங்களுக்கு சொல்லி இருக்கின்றார். ஆகவே இந்த நேரத்திலே அவருக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு அளித்த உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.